ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிமார்ட் ஷாப்பிங் விலாக் தான் வந்து அகெயின் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பீஸ் உள்ள செட்டு பேஸ்கட் வந்து இருந்தது. ஸோ இந்த பேஸ்கட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ரவுண்ட் பேஸ்கட், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம சொல்வோம் இல்லையா, மல்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படி சொல்லிட்டு ஒரு 7 பீஸ் இருக்கிற மாதிரியான ஒரு செட் இருந்தது. அதாவது கொஞ்சம் இந்த பாக்ஸ் வந்து இதுதான் இருக்கலே பெரிய பாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து இதோட சைஸ்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 பீஸ் உள்ள செட்டு, இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து 7 பீஸ் உள்ள செட்டு. இந்த மாதிரி வந்து பாக்ஸோட டிசைனுக்கு ஏற்றாப்பில் மாறி மாறி இருக்குது. ஸோ ஸ்கொயர் மட்டும் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்லேயும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்கட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 3 பேஸ்கட் சேர்த்தே வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருந்தது. ஸோ ரவுண்ட் ஷேப்னால் வந்து ஒரு ரேட்டு, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஒரு ரேட் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப வந்து ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் வந்து ஒரு 3-4 கலர் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரியான, இதில் வந்து 5 பீஸ் இருந்தது. நான் என்னென்னு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு பாக்ஸு, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற, நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் தான். ஸோ இது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 பீஸ் இருக்கிற மாதிரி இந்த பாக்ஸுக்கும் அந்த பாக்ஸுக்கும் கொஞ்சம் வந்து இந்த குவாலிட்டி வைஸ் வந்து டிஃபர் ஆச்சு. இதில் வந்து 4 பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ் இல்லாமல் நான் ஆல்ரெடி ரிலையன்ஸில் அந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வாங்கி டிமார்ட்டில் வாங்கினது கிடையாது. டிமார்ட் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த நம்ம லன்ச் பேக்ஸ் கொண்டு போவோம் இல்லையா, அது வந்து லீக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாவு, அப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி, கிராசரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு. இது நயாசா பிராண்டோடது. ஸோ 349 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதும் இருந்தது. ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, 3 பீஸ் செட்டு வந்தது. இதுவும் வந்து ரவுண்ட் ஷேப் தான், 3 பீஸ் செட் இருந்துச்சு. இருக்கிறதுலே ரொம்ப வந்து ரொம்ப கம்மியான ரேட்னா எனக்கு இந்த டஸ்ட்பின் தோணுச்சு. நான் வந்து 250 வெளியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி டஸ்ட்பின். ஸோ இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த டஸ்ட்பின்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சலி அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு நமக்கு வந்து லைட்டரு, ஒரு பீலர், அதுக்கப்புறம் வந்து ஒரு நைஃப், இது மூணுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்லலாம் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம ஒவ்வொன்றும் வந்து எடுத்து பார்க்குற மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா 89 அந்த மாதிரி மேலேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 2 kg உள்ள ஒரு நம்ம சவரெல்லாம் ஆணி அடிக்காமல் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹூக் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிக்கான்லேயே வந்து மோல்டு கொடுத்துருந்தாங்க, அந்த கேக்கு சாக்லேட்டு அந்த மாதிரி, சாரி சாக்லேட் மோல்டு தான். ஸோ சிலிக்கான்லேயே இருந்தது. இந்த சைடும் வச்சுருந்தாங்க, இதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க இந்த சிலிக்கான் மோல்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த வால் ஹேங்கர் இருக்கு இல்லையா, அது இருந்தது. இது வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து நல்லா இந்த இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவோட அந்த ஆணி இருக்கு இல்லையா, அதோடு கொடுத்துருந்தாங்க. இந்த ஹூக்ஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. இதோட ரேட்டும் வந்து நான் ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே எல்லாத்தோடய ரேட்டும் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் வந்து நார்மலாக சில்வர் பாத்திரம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம நிறைய கடையிலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சில்வர் பாத்திரம் தான். ஸ்ட்ரைனர் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இது வரைக்கும் வந்து சில்வர் இந்த மாதிரி வந்து பார்த்தது கிடையாது. ஜல்லடை இருக்கு இல்லையா, மாவு ஜலிக்கிறது, அது வந்து பார்த்துருந்தேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து சில்வரில் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ இது அப்புறம் பார்த்து நான் நிறைய கரண்டி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கரண்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா வந்து மில்க் பேன் வச்சுருந்தாங்க, ஒரு இதோட சைஸ் வந்து 10 நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு மில்க் பேனும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்றாப்பில் வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரியான ஒரு அந்த ஜல்லடை இருக்கு இல்லையா, அந்த இது கொடுத்துருந்தாங்க.
இதுவுமே நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா வந்து வெயிட்டாக இருந்தது. அதுதான் முக்கியம், சில்வர் பாத்திரத்தில் வந்து நல்ல வெயிட் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு. இந்த இது காமிச்சா இல்லையா, அந்த சைடும் கொடுத்துருந்தாங்க, இதுவும் இங்கிட்டும் வச்சுருந்தாங்க, சிலிக்கான் மோல்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் ஆன்லைனில் நான் பார்த்துருக்கேன், நிறைய காஸ்ட் போட்டிருக்கோம் இந்த சிலிக்கான் மோல்டுலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து இந்த மில்க் பேன் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml கெப்பாசிட்டி தான் பிடிக்கும். ஸோ இந்த மில்க் பேனும் இதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி பாத்திரமும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு இதில் வந்து ஹேண்டில் இருந்தது, இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வந்து ஹேண்டில் இல்லை. நல்லா ஆனால் வெயிட்டாக இருந்துச்சு, ரெண்டுமே செம்ம வெயிட்டாக இருந்தது. ஸோ இது ரெண்டு பீஸ் செட்டு சேர்த்து வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. சேர்த்தே வந்து உங்களுக்கு 199 வந்து ஆஃபரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வெயிட்டான பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 5 பீஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம், அடியில் வந்து காப்பர் பாட்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 399, அப்புறம் 4 பீஸ் இருக்குது 299, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஹேண்ட் பிளெண்டர் கொடுத்துருந்தாங்க, வச்சுருந்தாங்க. ஹேண்ட் பிளெண்டர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதனால நான் வந்து இதை வாங்கலை, ஆனால் இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பர் கொடுத்துருந்தாங்க, சாப்பிங் சாப் பண்ணிக்கிற மாதிரி சாப்பிங் போர்டு இதெல்லாம் இருந்தது. ஸோ போர்டு பார்த்திங்கன்னா நான் சாப்பிங் போர்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா உட்டுலேயே இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போர்டு பார்த்திங்கன்னா அந்த ரிங் இருக்கு இல்லையா, மேலே ஒரு ரிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து போயிடுச்சு. அது மாதிரி போர்டுமே வந்து நிறையா உட்டு வந்து தனியாக வர மாதிரி ஆயிடுச்சு, ரெண்டு உட்டு வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இதாயிடுச்சு, அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைனர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒவ்வொரு ரெண்டு குவாலிட்டி வச்சுருந்தாங்க. அந்த நெட் இருக்கு இல்லையா, அது பொறுத்து வந்து குவாலிட்டி ரேட் வந்து போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 19 rupees. ஆனால் வெளியில் இருக்க அந்த ஹேண்டில் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருந்தது, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. உள்ளே இருக்கிற அந்த நெட்டு மட்டும் டிஃபர் ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா 39 rupees அந்த ஸ்ட்ரைனர். ரெண்டு இதுவுமே வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் ப்ரஷ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இது டி ஹோம்ஸ் அந்த பிராண்டோடது தான், டிமார்ட்டோடது. ஸோ இது வந்து கொடுத்துருந்தாங்க, அப்புறம் கோம்பு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தனியாக வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இந்த சிசர் இது பார்த்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மூணு சிசர் வந்து உங்களுக்கு செட் ஆஃப் 3 வந்து 129 தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய சைஸ் ஒரு சிசர், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ், அப்புறம் ஒரு சின்ன குட்டி சிசர். இது மூணு சேர்த்து வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருந்துச்சு, 129 கண்டிப்பாக வாங்கலாம். இது மூணும் வந்து இருந்துச்சு, மூணு இது பீஸ் சேர்த்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த 4-in-1 பெடிக்யூர் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான், 69 rupees கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த பசல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டாய்ஸ் இந்த இது ஒன்று வாங்கினேன் இதில் பாப்பாக்கு ஒன்று. ஸோ இதெல்லாம் நிறையா இருந்துச்சு, பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சு நிறைய இது. ஸோ இந்த பசலுமே வந்து இருந்தது, நிறையா பசல் மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடு இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் கிஃப்ட் பண்ணுற பாக்ஸ், 12 box இருந்தது. ஸோ ரொம்பவே கம்மியான ரேட்டில் இருந்துச்சு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பவுச் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி பர்ஸ், மேக்கப் திங்ஸ்லாம் நம்ம இப்போது ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அதுக்கான அந்த பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயே ஒரு மிரர் குட்டி வந்து மிரர் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா பவுச்சில் வந்து உங்களுக்கு ப்ரஷ் வச்சுக்கிற மாதிரி, லிப்ஸ்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர், ரெட் கலர், அந்த மாதிரி கலர் கலராக இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் நார்மலான இந்த மாதிரி பர்ஸ்லாம் கூட இருந்துச்சு, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான பர்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரே ரேட்டு தான், 99 நினைக்கிறேன், 99 rupees. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இது 99 rupees நினைக்கிறேன். இந்த பவுச் எனக்கு, இந்த பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கிட்ஸ்க்கெலாம் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. கிளாத்துமே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாக இருந்தது கிளாத்து. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுதான் அழகாக இருந்துச்சு, ஸ்லிங் பேக் மாதிரி இருந்தது. ஸோ இது அப்புறம் வந்து நிறைய கலர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு, 99 rupees கண்டிப்பாக இது ஒர்த்து தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே லஞ்ச் பேக்ஸ்லாம் இருந்துச்சு, லஞ்ச் பேக் கொண்டு போவோம் இல்லையா, அதெல்லாம் இருந்தது. அப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி பசங்க
அவங்களுக்குலாம் அந்த டாய்ஸ் இருந்துச்சு, அதாவது 3 மந்த்ஸ்க்குரிய பேபிஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான டாய்ஸ்லாம் இருந்தது. 3-piece செட்டே வந்து அந்த மாதிரி 99 இருந்தது. இதில் வந்து அந்த சவுண்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்க கையில் வச்சுருப்பாங்கள்ல குட்டிக்கு பசங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரம் அந்த மாதிரி சவுண்டு வர மாதிரியான டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த சைடு ஒரு கார்னரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சோப்பு, நான் வந்து இது ரொம்ப பார்த்தேன், இது ரிஃப்ளெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து எம்ஆர்பி 45 போட்டிருக்காங்க, நிறைய வந்து குவான்டிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒன்று எப்படி இருக்குன்னு வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன். இதில் வந்து ஒரு ஸ்க்ரப் பேடோட சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 34 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ மாதிரி ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ நானும் என் சிஸ்டரும் தான் போயிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து நிறையா திங்ஸ் வாங்கினாங்க. ஸோ அதை ரெண்டையுமே வந்து நான் ஒரு ஷாப்பிங் ஹாலாக இன்னொரு ஒரு வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.